கூட்டம் கூட்டம் வந்து குமியுது. அபம் கூட்டம் அப்படி இருக்கு, இப்பவும் லைன்லாம் இருக்கு. என்ன மாதிரி ஒருத்தன் கிடைப்பான் பிசினஸ் பண்றதுக்கு செம வலி இருக்கு. ரூல்ஸ்னா சொத்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. இப்போ கடையில் போய் செய்ய கேக் வாங்கலான்னு போனேன். நம்ம டீமில் கேக் ரொம்ப பிடிக்கும், வந்து சாக்லேட் கேக் வேணுமானு உள்ளே போனேன்னா சாக்லேட் சேர்க்குறேன். இல்லை இப்போ கிடைக்கும், இல்லை நாலு அஞ்சு பீஸ் வேணும், இல்லை என்ன அப்படின்னா இல்லை பண்ணிக்கிட்டு இருக்கோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா மேபி இன்னொரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் எடுக்கும். ஆனால் அவன் சொல்லது என்ன இல்லை அப்படின்னு. எல்லோரும் கடை திறந்து வச்சுருந்தான், ஆனால் என்ன சேல்ஸ் பண்ணணும், என்ன சேல்ஸு எப்படி சேல்ஸ் பண்ணணும், என்ன பேசணும், என்ன பேசக்கூடாதுன்னு யாரும் ட்ரைனிங் கொடுக்கறதில்ல. அதை பற்றி யாரும் தெரிஞ்சிருக்கல. என்ன தெரியாதுங்கிறதே அவனுக்கு தெரியாது. கடை திறந்துச்சா எல்லோரும் வருவாங்க, அதை வாங்கிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி வாங்குறதுக்கும் அதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸ்பீரியன்ஸு ஃபீலிங்ஸு என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் வாங்கி கொடுங்க அது எதுவுமே இல்லை. இப்போ வந்து இன்னொரு கடையில் பார்த்தா பூரி பாஜி வந்து இங்கே அறுபதுரூவாய்க்கு கிடைக்கி, இருபதுரூவாய்க்கு கிடைக்கி, முப்பதுரூவாய்க்கு கிடைக்கி. அந்த மாதிரி இப்போ அதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், மக்களை எல்லாம் என் சைடு கொண்டு வர போகிறேன். ஓகே, மக்கள் என் சைடு பார்க்கணும். நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல ஒன்று செம்ம குவாலிட்டியான ஐட்டம் கொடுக்கணும், எல்லோரும் திரும்பி பார்க்க வைக்கணும், அல்லது ரேட்டை குறைச்சி நல்ல ஸ்மார்டான குவாலிட்டி கொடுக்கணும், அதையும் மக்களை திரும்பி பார்க்க வைக்கணும். இந்த ரெண்டு பண்ணுனா மக்கள் ஏன் வரமாட்டாங்க நம்மகிட்ட? ஓகே, மூணாவது வந்துட்டு அப்போ லாபம் எப்படி பண்ணுறதுன்னா லாபம் பண்ணுறது, நீ ஆளே இல்லாத கடைக்கு யாருக்கு பாட்டி ஏற்ற போகிற, கஸ்டமரே வரல அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் வச்சு என்ன பண்ண போகிறோம்? அல்லது நார்மல் கஸ்டமர் வராங்க, வாடகை கொடுக்க போகுது, வாடகை கொடுக்க போகுது, அந்த மாதிரி பிஸ்னஸ் வச்சு என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக பண்ணலாம் இல்லையா? ஏன் அந்த மைண்டில் வரமாட்டுங்க என்ன மாதிரி? ஓகே, அப்போ இருபதுரூவா முப்பதுரூவாய்க்கெலாம் சில பொருள் விற்றோம் ரோட்டில், அல்லது நல்ல பெரிய ஹோட்டலில் வந்து இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா ஒரு டிஷ்ஷு ஒரு சாப்பாடு அந்த மாதிரி சேல் பண்ணோம் ரைட்டு. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு, அந்த மாதிரி ஃபீலிங், அந்த மாதிரி ஆள், அந்த மாதிரி கொடுக்கலாம். நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகும், நம்மளால் எது பண்ண முடியும் அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணி அதில் இறங்கணும். ரோட்டில் வியாபாரம் பண்ணுவோம் அதுக்கு ஓகே, நல்ல ஷாப்பில் ரெஸ்டாரண்ட்டில் அந்த மாதிரி வியாபாரம் பண்ணால் அது ஓகே. பட் அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் வியாபாரம் பண்ணால் அந்த மாதிரி குவாலிட்டி கொடுக்க முடியுமா, அந்த மாதிரி ஆம்பியன்ஸ் பண்ண முடியுமா, சரௌண்டிங்ஸ் அந்த மாதிரி பண்ண முடியுமா, மக்கள் உள்ளே வரணும்னு ஆசைப்படுவாங்களா, உள்ளே வந்தோன்னா அவங்களுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ், இவன் பெரிய பெரிய ஹோட்டலில் போனால் சின்ன குழந்தைங்க சாக்லேட் கொடுப்பாங்க, உட்கார இடம்லன்னா மெத்தை கொடுப்பாங்க, பக்கத்தில் இருந்து கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் எது கொடுக்கணும் கவனிச்சிட்டே இருப்பாங்க, இதெல்லாம் பண்ணுதாங்களா? அதை பொறுத்து நடக்கும், கவனிச்சிட்டே இருக்கணும் அவங்கள, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எது பண்ணிட்டுருக்காங்கன்னு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி எம்ப்ளாயி கிடையாது, எம்ப்ளாயி கிடைச்சா சம்பளம் கொடுக்க முடியாது, சம்பளம் கிடைச்சா அவங்க ஒருத்தர் வேலை பார்க்க மாட்டாங்க. அப்படியே அவனுக்கு வேலை பார்த்தாலும் சரி என்னைய மாதிரி இவ்வளோ சீரியஸ் அவங்களுக்கு அந்த ஓனம் நமக்கு தெரியாது. கஸ்டமர் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணும், சண்டை போடுறதும் ஏன் அப்படி பண்ணா எப்படி பண்ணாலும் கஸ்டமர்கிட்ட சண்டை போட தான் தெரியும். கஸ்டமர் இஸ் காட், கஸ்டமர் வந்து அவன் என்ன சொல்லானா தான் கரெக்ட் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ராஜஸ்தான்காரங்களாம் பிஸ்னஸ் பண்ணணும், அவன் வந்து எந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஜெயிக்க தான் வச்சு, அவனை வந்து தப்பிக்கவே முடியாது. அவன் வந்தானா பிஸ்னஸ் ஜெயிக்க தான். இந்த ஃபலூதா, அந்த மில்க் ஷேக், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணும்போது கரெக்டாக வந்து ரொம்ப லோ குவாலிட்டியில் வச்சு சேல் பண்ணுவான். கூட்டம் கூட்டம் வந்து குமியுது, அப்புறம் ரேட்டாக தூக்கணும். முதல்ல ரேட்டை குறைச்சி வச்சு செம குவாலிட்டி கொடுத்தான், கூட்டம் வந்து பிச்சு எடுத்துச்சு, அப்புறம் வந்து ரேட்டை கூட்டணும். அப்பவும் கூட்டம் அப்படி இருந்துச்சு, அப்புறம் கிளாஸை கரைச்சிட்டான். அப்பவும் கூட்டம் அப்படி இருக்குது, இப்பவும் லைனாக இருக்குது. மேலே கேள்வி முடிச்சுட்டு திட்டி தான் வரணும், ஆனால் டேஸ்ட்டும் அந்த குவாலிட்டியும் அது பார்த்துட்டு ஏன் அட்ஜஸ்ட் பண்ணுறேங்க. பிஸ்னஸ் பண்ணனா சுயர் ஷார்ட்டாக சக்ஸஸ் பண்ண முடியும். இது கடையில் வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்கானு கடையில், கடைக்கு வந்து கஸ்டமரு அவன் என்ன ஃபீல் பண்ணான், நீ எல்லாட்டி ஃபீட்பேக் கேட்கல. இப்போ நான் போகிறேன் அந்த கடையில், சாம்பார் தண்ணி மாதிரி வச்சுருக்கான், கத்திரிக் குழம்பு ஒழுங்கு எட்டி பார்த்தா கீழே தர தெரியுது சாம்பாரில், கொஞ்சம் கலர் அங்கங்கே இருக்குது, அவ்வளோதான் சிவப்பு கலர், பெரிய ஹோட்டல். அப்புறம் நான் உடுப்பி ஹோட்டல், எனக்கு உப்புமா ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு கல்யாணிலேருந்து ஒவ்வொரு ஹோட்டலாக தேடி தேடி நிறைய எல்லாம் தேடி 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 ஏதோ உப்புமா கிடைக்கும்னு பாட்டு வரேன். ஒரு ஹோட்டலில் அங்கே ஒரு உடுப்பி ஹோட்டல் புதுசாக தானே வைக்கணும், முதல்ல இருந்துச்சு இப்போ நாங்கள் வைக்கல அப்படி. ஸோ கஸ்டமருக்கு என்ன தேவை, இட்லியும் அடங்கி தின்னு தின்னு தான் அடைக்கும், நமக்கு இட்லி தங்கக்கூடாது தான் நம்மளை வந்து இதுதான் சாப்பிட்றாங்க, அது பண்ணல. கஸ்டமர் என்ன தேவை, எதுக்கு தேடி வரான், அவனுக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கல, அந்த கேள்விகள் வந்து
என்ன மாதிரி ஒருத்தன் கிடைப்பான் அதை பற்றி சொல்கிறதுக்கு எல்லாம் சொல்ல மாட்டான். ஆ அச்சா எப்படி போவோம் போட்டும் ஆனால் எல்லாட்டையும் ஃபீட்பேக் கேட்கணும், எவ்வளோ பேர்ட்ட கேட்கணும் கேளுங்க. ஏன்னா நீங்கள் எதுக்கு ஹோட்டல் நடத்துகிற, எதுக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், அவங்களுக்காக தான் பிஸ்னஸ் பண்ணுறோம். மாதம் மாதம் எங்களுக்கு ஆடியோ போகும், அந்தந்த கேப்பில் ஆடியோ போகும். எப்படி இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்களா, என்ன ஃபீல் பண்ணுறீங்க, என்ன மாற்றம் நினைக்கிங்க, என்ன செய்ய நினைக்கிங்க, ஆடியோ போய்கிட்டே இருக்கும். நான் ட்ரைனிங் கொடுக்குறது அவங்களுக்கு, அவங்க நல்லா இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு வாழ்க்கை மாறி இருக்கா இல்லையா தெரியாமல் நான் என்ன ட்ரைனிங் கொடுக்கணும், அது நான் ஏன் வேலை செஞ்சு என்ன பிரச்சனை இருக்குன்னா ஃபீட்பேக் கேளுங்க. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு செம வலி இருக்குது. கஸ்டமர் உங்கள் 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 டீம் எல்லாமே உங்களோட கோலை நோக்கி அலைன் ஆகுதா, உங்கள் கோல் கோல் நோக்கி போகுதா, சக்ஸஸ் ஆகுதா, அதை யோசிங்க. நீங்கள் நல்ல பிஸ்னஸ் பண்ண நினைப்பீங்க, ஆனால் முன்னாடி இருக்க ரெண்டு பேர் வர்ற கஸ்டமர் விரட்டி விட்டுருவான் ரிசப்ஷனிஸ்ட்டை. இப்போ நான் புது கம்பெனியில் இப்போ நான் ஒரு சென்டருக்கு போயிருந்தேன். அந்த சென்டரில் எனக்கு காலையில் இந்தியில் சொல்லிட்டா பவுனே கேரா போச்சே, இந்தியில் வந்து பவுனே கேரா பவுனே பாரா அப்படிமா, பாரான்னு என்ன அர்த்தம் 12, பவுனே வாரான்னு என்ன அர்த்தம் 11:30 அர்த்தம் இந்தியில். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன்லாம் ஏதோ அவங்க சொல்லியிருக்காங்க, நானும் இதை புரிஞ்சுருக்கேன், நான் வந்து பவுனே கேரானா அந்த மாதிரி ஏதோ கம்யூனிகேஷன் ஆகிருக்கு. நானும் ஒரு விளையாட்டில் எங்கேயோ போயிட்டு இருந்தேன், பேசினா ஜாலியாக இருந்துச்சுன்னா நான் டைமிங் கவனிக்கல, அவங்களும் கவனிக்கல, பார்த்தா கடைசியில் லஞ்ச் டைமுக்கு முன்னாடி போயிட்டேன். அப்போ லஞ்ச் டைம் முடிஞ்சுதான் நான் ட்ரைனிங் அதை இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு. கடைசியில் நான் சொன்னேன் எனக்கு ஏன் ஒழுங்காக சொல்லுனா, உங்களுக்கு ஃபோன் பண்ணமே ஃபோன் பண்ணடா டைமிங் சொன்னேன் அப்படின்னா காலில் வந்து பேசுகிறது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்காது, ஒரு மெசேஜ் போட்டோம் மெசேஜ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இவ்வளோ பெரிய சென்டரு லட்ச லட்சமாக பிஸ்னஸ் பண்ணுறானோ, இந்தியா ஃபுல்லாக சென்டர் வச்சுருக்கானுவன், நான் மாதோபாக்னு ஒரு இடத்த சொல்லிகிட்ருக்கேன், அங்கே வந்து வெயிட் லாஸு இந்த மாதிரி எல்லா வகையான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. அது அவனில் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கானோ, அங்கங்கே போஸ்டர் போட்டு வச்சு ரூம் உள்ளே போஸ்டர் போட்டு அது இது ரிசப்ஷனிஸ்ட்க்கு கோட்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்கானோ, ஏன்னா கோட்டு போட்டால் தான் நம்ம பிரியால் நினைப்பாங்க அப்படின்னு. பிரியால் நினச்சா வாயை திறந்தால் வேலைக்கு உதவாதடா, அப்படி கோட்டை போட்டதுனால மக்கள் வருவாங்க இல்லையான்னு தெரியாது, ஆனால் வாயை திறந்தால் ஒரு பாசமாக அதை கரெக்டாக சின்சியராக பேச தெரியுமா. நான் உங்களுக்கு ஃபுல் கதையை சொல்கிறேன். அந்த டைமிங் என்ன தெரியல போனால் பிரச்சனை ஆகிட்டு, அப்புறம் வந்து உள்ளே போய் கேட்டால் டாக்டர் வந்து எங்கள் கம் என்ன ரூல்ஸோ அதை தான் ஃபாலோ பண்ண, ரூல்ஸ்னால் சொத்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, நீங்கள் என்னமோ ஃபாலோ பண்ணீங்க ஆனால் எனக்கு வேலைக்கு உதவல, ஏன் டைம் போச்சுலாம், நான் வீட்டில் டைம் என்ன பண்ண தெரிஞ்சுட்டு நான் வந்துட்டு இல்லையா. ஒரு இடத்துல போய்ட்டு நம்ம யாருக்கு சொல்கிறோமோ அவங்கள விட நம்ம பெஸ்ட்டாக வேலை பார்க்கும்போது பயங்கர கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ரெண்டாவது என்னடா இவ்வளோ நம்ம ட்ரைனிங்க்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்குது, ட்ரைனிங் எவ்வளோ தேவைப்பட நாட்டில் சுற்றி சுற்றி அப்படின்னு எனக்கு தோணுது. இங்கே வந்து கன்சல்டிங் கால் டைம் அப்படின்னா பக்காவாக அதுக்கு வந்து எழுதி டைமிங் போகும், எத்தனை டைமிங் இந்த டேட்டு 3.00 3.00 கால் போகும். அது அந்த பக்காவாக அந்த விஷயங்கள் எங்களுக்கு பண்ண முடியல, 3.00 கால் போகும். அதே மாதிரி முதல்ல வந்து அவங்களுக்கு மெசேஜ் போயிடும், கால் போயிடும், அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு கால் போகும். என்ன வேலை இருக்குது உங்களுக்கு, கஸ்டமர் வரான்ட்டு அவன்கிட்ட ஃபோன் பண்ணி என்னாச்சு வந்துட்டான்னு வரலையா, அன்றைக்கி அப்பாயின்மெண்ட் இருக்குது கால் பண்ண ஒரு வேலை பண்ணதில் என்ன இருக்குது, தொழில் அங்கே தான் நடக்குது. நாளைக்கு போய்ட்டு அவன் அவன் சொத்தை எல்லாம் இத்து போனதும் இஞ்சி பிஞ்சி போனதும் இஞ்சி போனதும் அந்த இதில் உட்காந்துருக்கும் வேலை பார்க்கறதுக்கு அப்படின்னு நம்மளும் சொல்லுவான். இப்போ நான் வேலை பார்க்குற இடத்துல இருந்தேன்னா நான் எந்த வேலையாக இருக்கட்டும் அந்த இடத்துல நான் மாஸ்டராக இருப்பேன். நான் வீடு கிளீனிங் பண்ணது பாத்ரூம் கழுதுலன்னா பாத்ரூம் பெஸ்ட்டாக பண்ணுவேன் நான். சார் இது வந்து சாவதுக்குன்னு அது என்ன சொல்லலாம், வெறும் சோத்துக்கே பிறப்புக்கு பிறந்துருக்கும், சோத்தை தின்னுட்டு அப்படியே தின்னுட்டு ஊரை போகுது, கேட்டது கல்யாணம் முடிச்சு பிள்ளைங்க விட்டு பெரம்பத்தை எடுத்து அப்படியே அலையும், எங்கேயுமே உட்காந்து ஒரு நாள் கூட யோசித்ததே கிடையாது. எதுக்கு போகிற போகல கல்யாணம் முடிச்சுன்னு பிள்ளையும் பத்து போட்டு அதையும் பண்ணிட்டு அதை ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு அதை வீட்டுக்கிட்டு வாடகைக்கிட்டு இப்படியே என்ன போகுதுன்னு தெரியாமல் இருக்கும். செய்கிற வேலையை பெர்ஃபெக்டாக செஞ்சு என்னடாச்சு, பெரிய பெரிய ஆர்கனைசேஷனில் பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயத்தை கூட அவங்கள ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு அது அவ்வளோ பெரிய கேப் ஒன்று தெரியுது. ரெண்டாவது விஷயம் வந்து நீ பெரிய பருப்புடா, இல்லை நாங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணி பண்ணு, ஆனால் அது நான் பாதிக்கப்படுறேனே அது கடுப்பாக இருக்கும். அந்த மாதிரி பிஸ்னஸ் எவ்வளோ அழகாக பண்ணலாம், பிஸ்னஸ் மட்டும் இல்லை வீட்டில் கூட உறவுகள்கிட்ட கூட பழக்க வழக்கங்கள் கூட நம்ம அழகாக வைக்கலாம், பிளான் பண்ணுங்கள். பிஸ்னஸ் வந்து சோத்துக்காக பண்ணாதீங்க, பிஸ்னஸ் வந்து சரித்திரம் படைக்கிறதுக்காக பண்ணுங்கள்.